ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பியூசல் கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டைரி நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் அதாவது www.supremecourtofindia.nic.in வெப்சைட்டில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களோட குரோம் ப்ரௌசர்லையுமே கூட ஸோ கேஸோட வருஷன் 2015 டைரி நம்பர் போட்டிங்கன்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜுக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேஸுமே செக் பண்ணலாம் நீங்கள், ஒன்ஸ் பிஎஸ்சியில் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க எந்த ஒரு கேஸோட டைரி நம்பர் இருந்தாலுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொதுவான விஷயம்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க விசாரணை டேட் வந்து 11/7/2019 அப்டேட் பண்ணிருக்காங்க, வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா 25/7/2019. ஸோ இந்த டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் ஆகாமலே இருந்தது, ரொம்ப நாள் அப்டேட் ஆகாமல் இருந்தது. இது வந்து எப்போ ரீஃபண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போலேருந்து அப்டேட் ஆகலை இந்த வெப்சைட் வந்து. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ கேஸ் ரன் ஆகுது அப்படின்னு இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம். இல்லைன்னு வச்சிங்களா, நம்மளோட சிபியோட வெப்சைட்டில் அவங்க பப்ளிஷ் பண்ணுற நியூஸ் வச்சு தெரிஞ்சிக்கலாம். இதுதான் உண்மையான நியூஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரே வழி இது தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க டைரி நம்பர் மேலே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 13/30/01 இருக்குது. இன்னொரு டைரி நம்பருக்கு 351529 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கொடுத்துமே அதுவுமே 2015 தான். ஸோ அதை கொடுத்துமே நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் டேட்டை ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ சொந்தக்கா தான் டீமை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ என்ன வந்திருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டீமை யாருமே காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணால் ரீச் பண்ண முடியல. ஸோ எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயானவனே கண்டிப்பாக கால் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறேன் என்ன சுச்சுவேஷன் சொல்லி. மேக்ஸிமம் அவங்களே வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலும் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக வந்து எப்பயுமே நீங்கள் செக் பண்ணணும், பிஎஸ்எல் கேஸை செக் பண்ணணும் அப்படின்னாலுமே. ஸோ அதர் எந்த ஒரு கேஸ் செக் பண்ணாலுமே இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ்ட் இருக்கும் ஹோம் பேஜில், அதை கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை ஐபேட்டில் லாஸ்ட்லேயுமே கொடுக்குறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து இதை தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேஸோட டீட்டெயில் நமக்கு தெரியணும்னா அவங்க கால் அட்டன் பண்ணால் தான் தெரியும். ஸோ அவங்கள ரீச் பண்ணால் தான் தெரியும், இல்லை அவங்களோட இண்டிவிஜுவல் குரூப்பில் அப்டேட் பண்ணால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் குட் நியூஸாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வந்து ஆக்சுவலாக வந்து விசாரணை இல்லாமல் இருந்தது. இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ சுனந்தா கதம் வந்து கொடுத்ததில் அக்னாலஜ்மெண்ட்டு, மிஸ் ஆன பில்லு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த விசாரணையில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கமிட்டி தரப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் டாப்பில் பார்த்தாலே எந்தெந்த ஜட்ஜெலாம் வந்து இதை வந்து விசாரித்தாங்க. ஸோ அவங்களோட நேம் ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த விசாரணையில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் அவங்க அப்படி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்தவொடனே கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.